வாழை இலையில் சென்ட்ரலில் இருக்கிற அந்த நாரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த வாழை இலையில் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு சப்பாத்தியை பிச்சு போட்டுட்டேன். சப்பாத்தியை சின்ன சின்னதாக பிச்சு போட்ட உடனே ரெண்டு கரண்டி பெப்பர் சிக்கன் செஞ்சு வச்சுருந்தேன், அதையும் நல்லா அதையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். சப்பாத்தியும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்பாத்தியும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வீடியோவில் காமிச்ச மாதிரி நாலு சைடும் ஒரு பொட்டலமாக பேக் பண்ணணும். வாழையிலையில் சென்ட்ரலில் இருந்த அந்த சென்டர் பார்ட்டை தான் நான் இப்போ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வாழையில் நெருப்பில் சுட்டதுனால நமக்கு பொட்டலம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அதை ஒரு தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி எல்லா சைடும் ஹீட் பண்ணி வேக வைக்க போகிறோம். வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லா சைடும் கொஞ்சம் நல்லா வேக வைங்க. அப்போ தான் அந்த சப்பாத்தியும் சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிட்டு வரும். ஒவ்வொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா எல்லா சைடும் சூப்பராக வெந்துடும். வாழையில் தீயில் சுட்டதுனால நமக்கு வாழையில் எங்கேயுமே ஒட்டையாகாது. அதுவே நல்லா வெந்து உள்ளே இருக்கிற சப்பாத்தியும் சிக்கனும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறினோன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான சப்பாத்தி சிக்கன் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே ஒரு நாள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.